எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எல்லா பக்கமும் இப்போ வைரல் ஃபீவர், டெங்கு ஃபீவர்லாம் வந்து அதிகமாக பரவிட்டுருக்கு. குறிப்பாக வந்து குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க, நீங்களும் பத்திரமாக இருங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பட்ஜெட் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. என்ன ஸ்பெஷல் பட்ஜெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பட்ஜெட், மை ரியல் பட்ஜெட்டை தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஹலோ அண்ட் வணக்கம், வெல்கம் பேக் டு வெரோஸ்டேல்ஸ். சம்பளம் என்ன, நான் எப்படி செலவு பண்றேன், எந்த மாதிரி செலவு பண்றேன், எப்படி சேமிக்கிறேன், எவ்வளவு சேமிக்கிறேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீடைலா பார்க்க போறீங்க. பார்க்க போறது மை ரியல் பட்ஜெட், மை ரியல் நம்பர்ஸ். வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் மை ரியல் பட்ஜெட், மை ரியல் நம்பர்ஸை தான் இதில் பார்க்க போகிறீங்க. அதுதான் இந்த வீடியோவோட ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன். வீடியோவை விரிவாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை வந்து புதுசாக பார்த்துட்டுருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மூலிமா நல்ல நல்ல வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஊக்குவிப்பாக இருக்கும். சரி வாங்க, மை ரியல் பட்ஜெட், மை ரியல் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு தெரியணும் இல்லையா, நம்மளுக்கு சேலரி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், அப்போ தான் பட்ஜெட் போட முடியும். ஸோ நான் இன்னொன்று நான் சொல்லிடுறேன், அதாவது இந்த பட்ஜெட்டை நீங்கள் என்னோட பட்ஜெட்டை நீங்கள் பார்க்கறதுனால உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் ஈஸியாக வந்து போடுறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேலரி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். சேலரி வந்து என்னோடய சேலரி பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு தனியாக இன்னும் சேலரி வரலை, யூடியூப்லேருந்து நான் எனக்கு இன்னும் ஃபஸ்ட் பேமெண்ட் வரலை. ஸோ என்னோடய ஹஸ்பண்டோட சேலரி மட்டும்தான் இப்போ சோல் பிரெட் வின்னராக இருக்காரு. ஸோ அவரோட சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 30,000. அவர் வந்து சிஇஓ இருந்தாலும், ஒரு கம்பெனிக்கு வந்து சிஇஓ இருந்தாலும் அவருக்குன்னு சம்பளத்தை எடுத்துக்கிறாரு. மற்ற ஆர்டினரி ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா கம்பெனியில், அது மாதிரி அவரோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 30,000 நாங்க ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம் எவ்ரி மந்த் இப்போதைக்கு. சோ இந்த 30,000 வந்து நம்ம பிரிச்சிருக்கேன். நான் நிறைய வீடியோஸில் சொல்கிற மாதிரி நிதி மேலாண்மை ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது, அது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அதாவது 50+20+30 வந்து உங்களோட சம்பளம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிரிச்சுக்கணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் என்னோட சம்பளமான 30,000 வந்து 50%, 20%, 30% பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த 50% என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50% வந்து நான் செலவு பண்ண போகிற, ஒவ்வொரு மாதத்துக்கும் நான் செலவு பண்ண போகிற தொகை. 20% வந்து நான் ஒவ்வொரு மாதமும் செலவு பண்ண சேமிக்கிற தொகை. 30% வந்து முதலீடு பண்ண போகிற தொகை. ஸோ வந்து என்னோட சம்பளமான 30,000 செலவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ண போகிறேன் அப்படின்னா 15,000, பாதி வந்து பண்ண போறேன். எனக்கு வந்து 2 குழந்தைங்க, அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் நான் எல்லாம் சேர்ந்துதான் இருக்கும், பார்த்துக்கோங்க எவ்வளவு செலவு இருக்கும்னு பட்டு. சேமிப்பு பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் சேமிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சேமிப்புல என்னப்பா 6,000 ரூபாய் சேமிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதையும் நான் சொல்றேன். ஸோ இந்த முதலீட நான் பண்ணுறேனா இல்லையா, என்ன மாதிரி முதலீடு பண்ணியிருக்கேன், இல்லை முதலீடு பண்ண முடியலன்னா அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து இப்போ புரிஞ்சிருக்கோம் என்னோடய சம்பளம் நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த செலவு அப்படின்னா என்னென்ன செலவெல்லாம் நான் பண்ணுறேன் ஒரு மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், ஒவ்வொரு மாதத்துக்கும் என்னோடய செலவுகள் பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் எல்லா செலவுகளையும் இதுக்குள்ளே அடக்கியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும். இப்போ வந்து காய் பழம் வந்து நான் வந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு நான் வந்து செலவு பண்றேன், காய்கறியும் பழங்களும் சேர்ந்து 700 ரூபாய். ஸோ ஒரு மாசத்துக்கு 4 வாரங்கள். ஸோ மொத்தமா ஒரு மாசத்தோட காய் பழங்கள் பார்த்தீங்கன்னா 2,800 ரூபாய். இது சமயம் ஒரு சமயம் வந்து 2,900 ரூபாய் ஆகும், 3,000 ரூபாயா செலவாகலாம். சப்போஸ் காய் விலை அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி ஆகும், நம்ம அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். இபி பில் வந்து நம்ம 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கட்டுவோம், பொதுவாக வந்து எங்களுக்கு 2,000, 1,800 அந்த மாதிரி வருது. நான் அதனால் ஒரு மாதங்கிறனால 1,000 ரூபாய்ன்னு வந்து எனக்கு செலவழிக்கிறேன்னு வச்சுருக்கேன். இப்போ கேபிள் டிஷ் வந்து நாங்கள் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் தான் பண்ணியிருக்கோம், ஏன்னா மாதம் மாதம் நீங்கள் கட்டுறதை விட
மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு சில டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனால் அந்த இயர்லியர் டிஸ்கவுண்ட்டை வந்து நான் வந்து எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 199 ரூபாய் வந்து பிரிச்சிருக்கேன். நாங்கள் கேபிள்லாம் இழுக்கலை, ஸோ ஒன்லி நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கோம். அதனால் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு மட்டும் வந்து 199 ரூபாய் மாதம் ஆகுது. அதை வந்து நான் போட்டிருக்கேன். சப்போஸ் வந்து நீங்கள் நிறைய ஆப்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் வச்சுருந்தாலும் அதில் வந்து சூஸ் பண்ணி அதிகமாக நீங்கள் விரும்புகிற ஒரு ஆப்பை வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறையா செலவுகளை வந்து நீங்கள் தற்கலாம். ஸோ வந்து ஒய்ஃபை இல்லாத வீடு இல்லையா, சரி, அதனால வைஃபைக்கு நாங்கள் வச்சிருக்கோம். ஏன்னா எனக்கும் என்னோட யூடியூபும் ஃபுல்லாக வைஃபை நம்பி இருக்கு, என்னோட குழந்தையும் ஆன்லைன் கிளாஸ்க்காக இருக்கிறதுனால 1000 ரூபாய் எங்களுக்கு வைஃபைக்கு ஆகுது. பிளஸ் இந்த 300 ரூபாய் எதுக்கு அப்படின்னா, நம்ம மொபைல் ரீசார்ஜ், இப்போ மொபைல் ரீசார்ஜ் நம்ம பண்ணி தான் ஆகணும் இல்லையா, கால் பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து 300 ரூபாய் ஆகுது. ஸோ ஒரு இது பார்த்தீங்கன்னா மொபைல் அப்படின்னு மொபைல் பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய் ஆகுது. அவுட் சைட் ஃபுட்டு வந்து முதல்ல நாங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம், பட் எகைன் நாங்கள் வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் வெளியே ஃபுட் சாப்பிட்றோம். வெளியே மீன்ஸ் வெளியே போய் சாப்பிட்றதில்ல, வீட்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வந்து 1000 ரூபீஸ் வச்சுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வந்து 1000 ரூபீஸ் வச்சுருக்கோம். மளிகை பொருள் வந்து 2000 ரூபீஸ், இந்த பருப்பு அது இதுன்னு வாங்குவோம் இல்லையா மாதத்துக்கு ஒரு தடவை, அது வந்து எங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து மளிகை பொருள் வந்து 2000 ரூபீஸ் வருது. மில்க் வந்து ஸ்டாலிடாக எல்லா மாதமும் எங்களுக்கு 1500 ரூபாய் தான். ஸோ டிரான்ஸ்போர்ட்னா நாங்கள் இந்த பெட்ரோல் போட்டுட்டு நாங்கள் போகிறோம் இல்லையா, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும் இல்லை சர்ச்சுக்கு, இந்த மாதிரி எங்கெல்லாம் போகிறோமோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு 2000 ரூபீஸ் ஆகுது. இப்போ வந்து செலவுகள் வந்து அவருக்கு வந்து ஆஃபீஸ் விஷயமா வெளியே போறத வந்து நான் இதுல ஆட் பண்ணல, ஏன்னா அது ஆஃபீஸ் செலவுகள் அவர் பாத்துக்கிற இது, அதனால வந்து நான் ஆட் பண்ணல. வீட்டுக்கு என்னெல்லாம் செலவாகுதோ அதை மட்டும் தான் இதுல நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டரோட விலை அப்ராக்சிமேட்டாக வந்து 900 ரூபீஸ். ஆனால் எங்களுக்கு நீங்கள் நான் சொன்னா நம்புவீங்களான்னு தெரியாது, எங்களுக்கு ஒரு சிலிண்டர் வந்து கிட்டத்தட்ட 90 டேஸ், 90 நாட்கள் வரும். ஸோ அதை வந்து அந்த 900 ரூபீஸை வந்து நான் மூணாக பிரித்து ஒரு மாதத்துக்கு வந்து 100 ரூபாய் போட்டிருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் நாங்கள் வந்து குக்கரில் வைக்கிறது, மேக்ஸிமம் மினிமைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி சுருக்கம் நிறைய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நாங்கள் மேக்ஸிமம் கேஸோட வந்து சேவ் பண்ணுறதுனால எங்களுக்கு மந்த்லி 300 ரூபீஸ் தான் அப்ராக்சிமேட்டாக ஆகும். ஆனால் ஒரு சிலிண்டரோட விலை 900 ரூபாய், நான் ஒரு சிலிண்டர் வந்து எனக்கு 90 நாட்கள் வரும். இப்போ ஹாஸ்பிட்டல் பில்ஸ்னு வந்து ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி தனியாக நான் வந்து 1000 ரூபாய் வந்து எடுத்து வச்சிருவேன். சப்போஸ் அந்த மாதம் நம்மளுக்கு செலவழிக்கலை, ஹாஸ்பிட்டல் செலவே இல்லை அப்படின்னா எங்கே கொண்டு போய் செலவு ஆகலைன்னா இந்த பணத்தை நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறேங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து செலவை மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த செலவு வந்து இப்போ மொத்தம் டோட்டல் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 13100 ரூபானே வைங்களேன், 13100 ரூபாய் வருது. என்னோட செலவு நான் செலவு பண்ண வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 15000. ஸோ இதில் வந்து மீதி இருப்பு வந்து எனக்கு 1900 ரூபாய் வந்து கையில் இருக்கு. இது வந்து ஒரு பக்கம் இருக்கு, சப்போ இது ஞாபகம் வச்சுக்கலாம். மீதி வந்து எனக்கு இருக்கு, பிளஸ் வந்து ஹாஸ்பிட்டல் செலவு ஒருவேளை செலவாகலை அப்படின்னா நான் அந்த பணத்தை என்ன பண்ணுறேன் அப்படிங்கறத நான் இப்போ சொல்றேன். இப்போ வந்து செலவுகள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து சேமிப்பு வந்து நம்ம 20% வந்து சேமிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ சேமிப்பு 30000 வருமானம் உள்ள குடும்ப எங்களுக்கு வந்து சேமிக்கிறது பாத்தீங்கன்னா 6000 ரூபாய். இந்த 6000 ரூபாயில வந்து 5000 ரூபாய் வந்து நான் தனியா சேமிப்புக்குன்னு மொத்தமா எடுத்து வச்சிருவேன். ஸோ இந்த 1000 ரூபாய் வந்து தனியா எடுத்து வைப்பேன். இது என்ன எமர்ஜென்சிக்கு, எமர்ஜென்சினா திடீர்னு யாருக்காவது கிஃப்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும், யாருக்காவது ஏதாவது பொருள் வாங்க வேண்டியிருக்கும், கல்யாணத்துக்கு போறது இல்ல குழந்தைங்களுக்கே, நம்ம குழந்தைங்களுக்கே பர்த்டே வருது, ஏதாவது ட்ரெஸ் வாங்கணும், கேக் வாங்கணும் அப்படிங்கிறது. திடீர்னு ஹாஸ்பிட்டல் குழந்தைங்க இருக்கிற வீட்னா நம்ம எப்போ ஹாஸ்பிட்டல் செலவு நம்மளுக்கு வரும்னே தெரியாது இல்லையா. அதனால எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போனா கண்டிப்பா இப்ப 2000 ரூபாய் 3000 ரூபாய் இல்லாம நம்மளுக்கு ஆகிறதே இல்ல. அதனால வந்து ஹாஸ்பிட்டல் செலவு, அப்புறம் செல்ஃப் கேர். இப்போ வந்து நான் பெருசாலாம் பார்லர் போய் நான் செலவழிக்கிறது கிடையாது, ஜஸ்ட் என் ஹேர் கட்டிங் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படிதான் போவேன். ஸோ அதுக்கு இதெல்லாம் வந்து தான் நான் வந்து எமர்ஜென்சிக்கு சேர்த்து வைக்கிற பணத்தை வந்து எடுத்துக்குவேன். நான் இங்கே சொன்னேன் இல்லையா, சப்போஸ் ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதம் ஆகலை மீதியாக இருக்கா 1000 ரூபீஸ்னா அதை அப்படியே தூக்கி இந்த எமர்ஜென்சி டப்பாவில் வந்து போட்டு வச்சிருவேன். ஸோ வந்து நம்மளுக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்ந்துட்டே வரும்போது நம்மளுக்கு ஏதாவது திடீர் செலவுகள் அத்தியாவசிய சேவைகள் வரும்போது அதிலிருந்து நம்ம எடுத்து சேமிக்கலாம். இப்போ இந்த சேமிப்பு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் நான் எதுக்காக சேமிக்கிறேன் அப்படின்னா, ஸ்கூல் ஃபீஸ் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறான் என் பையன். ஸோ வந்து 5000 ரூபாய் மாதம் சேமிக்கும் போது நமக்கு டேர்ம் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வந்து நம்ம கெட்டிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து நான் கட்டுறேன். அந்த மாதிரி வந்து சேமிப்பை தனியாக எடுத்து வச்சிருவேன். இதை நான் வந்து கையில் வைக்கிறது கிடையாது, என்னோட அக்கௌண்ட்டில் போட்டு வச்சதுனால நம்ம என்ன இதை நான் கையில் வைக்க மாட்டேன். நான் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருக்கிறனால நமக்கு கையிலிருந்து செலவாகிறத நம்ம மேக்ஸிமம் தடுத்துடலாம். இதுதான் என்னுடைய சேவிங்ஸ் பார்த்துக்கோங்க.
ஸோ இப்போ செலவுகளும் பார்த்தாச்சு, இப்போ வந்து சேவிங்ஸும் நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதலீடு. முதலீடு வந்து நமக்கு வர்ற அமௌண்ட், என்னோட வருமானத்துக்கு எங்களோட வருமானத்துக்கு முதலீடு வந்து 9,000 ரூபாய் பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு சில டெப்ட்ஸ் இருக்கு, நாங்கள் இன்னமும் பண்ணி அடைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதனால எங்களால் எந்த முதலீடுனா வேற ஏதாவது ஷேர் மார்க்கெட்லோ இல்லையா ரெண்டாவது வருமானமா தரக்கூடிய எந்த இதுலயும் எங்களால இப்போதைக்கு முதலீடு பண்ண முடியல. ஸோ அதனால அந்த 9,000 ரூபாயை வந்து நாங்கள் வந்து என்ன பண்றோம்னா டெபிட்ஸ்க்கு கட்டிட்டு இருக்கோம். ஸோ இது கொஞ்சம் இந்த வருஷத்துல 2022 முடியற மாதிரி இருக்கு, முடிஞ்சிடும் கண்டிப்பா நம்புறேன். ஸோ அதை முடிச்ச விட்டு தான் நாங்கள் இன்சூரன்ஸ் போடுறதோ இல்ல ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட முதலீடு. இது நான் இப்படிதான் எங்களோட பணத்தை வந்து நான் பிரிச்சு 50%, 30%, 20% அப்படின்னு பிரிச்சு நாங்கள் செலவழிச்சிட்டு இருக்கோம். ஸோ பட்ஜெட் போடுறதுனால என்னப்பா ஆக போகுது அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. பட்ஜெட் போடுறதுனால நம்ம என்ன செலவு பண்றோம் நமக்கு தெரியும், எங்க செலவு பண்றோம், ஏன் செலவு பண்றோம், இந்த இடத்துல தேவையில்லாத செலவு பண்றோம் அப்படின்னு ஒரு மாசம் நீங்க போடும்போது அடுத்த மாசத்துல இருந்து வந்து நீங்க அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் மை ரியல் பட்ஜெட் அண்ட் மந்த்லி பட்ஜெட். ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இன்னும் பேமெண்ட் வந்து என்னோட யூடியூப்ல வந்து எனக்கு இன்னும் வராததுனால என் ஹஸ்பண்டோட அமௌண்ட்டை வச்சுதான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் என்னோட அமௌண்ட்டும் நானும் எனக்கு ஏர்னிங்ஸ் ஆன விட்டு கண்டிப்பா நான் வந்து உங்களோட நான் எப்படி சேமிக்கிறேன், எப்படி செலவு பண்றேங்கிறத கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமானதா இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பா இந்த வீடியோல இருந்து நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க, புரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ நீங்களும் பட்ஜெட் போடுங்க, அது எந்த வருமானமா இருந்தாலும் சரி இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். அதை வந்து நீங்க செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும். சரி நான் சொல்லும் போது உங்களுக்கு இருக்கிறத விட நீங்க இந்த ஃபார்முலா படி நீங்க ஒரு மாசம் செஞ்சு பாருங்களேன், அதுல வர ஃபீல், அதுல கிடைக்கிற உங்களுக்கு பலன்கள் வந்து நீங்க செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட், கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க, அதோட பலனை கண்டிப்பா அனுபவிப்பீங்க. என்னென்ன வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல இருந்து ஒன்று ரெண்டு விஷயங்களாவது அடடா சூப்பராக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கமெண்ட்ஸ், வேல்யூபிள் கமெண்ட்ஸை படிக்கிறக்க நான் எப்போவும் ஆவலாக இருப்பேன். இந்த வீடியோ யாருக்காவது உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. கொடுக்குற ஆதரவுக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Veronica.